வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமு டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி டெய்லி 25 க்வெஸ்சன்ஸில் டே 7 தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த லெசன்னா 10th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த லெசன்லேருந்து தான் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. டே 6லேயே இந்த லெசன்லேருந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருப்போம். அதே இல்லாமல் இந்த க்வெஸ்சன்ஸோடைய PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய PDF எல்லாமே வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கில் சென்ட் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த சமூக மாற்றங்களுடைய ஷார்ட் நோட்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவை நான் போட்டிருக்கேன் சேனலில், அதனுடைய லிங்க்கும் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பௌத்த சமய முன்னோடி தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி. இந்த ரெண்டு பட்டத்துக்கும் யார் வந்து பொறுப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி, சிங்காரவேலர். இவரை தான் வந்து பௌத்த சமய முன்னோடின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க யார், சிங்காரவேலர். செகண்ட் க்வெஸ்சன், பெரியாரின் எந்த நாட்டின் பயண அனுபவங்கள் அவரை சமதர்ம கருத்துக்களின் பால் நாட்டம் கொள்ள வைத்தது? எந்த நாடு அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா, ஐரோப்பா. இந்த ரெண்டு நாட்டினுடைய பயண அனுபவங்கள் தான் அவரை வந்து சமதர்ம கருத்துக்களின் பால் நாட்டம் கொள்ள வைத்தது. அப்போது ஆன்சர் வந்து இரண்டும் சரி. தேர்ட் க்வெஸ்சன், பெரியார் சென்ற வெளிநாடுகளில் சரியானது. அவர் வந்து நிறைய நாட்டுக்கு வந்து போயிருந்திருப்பார். இதில் ஒரு சிலதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, அனைத்தும் சரிதான். சிங்கப்பூர் போயிருக்காரு, மலேசியா, எகிப்து, ரஷ்யா, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, பர்மா, இந்த மாதிரி எல்லா நாட்டுக்குமே வந்து போயிருந்திருக்காரு. இப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. அடுத்தது ஃபோர்த் ஒன், அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு எனும் நூலை தமிழில் பெரியார் வந்து பதிப்பித்த ஆண்டு, எந்த ஆண்டு வந்து பதிப்பிச்சிருந்திருப்பார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1936. ஓகேங்களா. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு, எந்த ஆண்டு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து நடந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1936-39. இந்த மூணு வருஷமும் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. அடுத்தது ஆறாவது க்வெஸ்சன், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக இருந்தவர், நீதி கட்சியினுடைய தலைவராக வந்து இருந்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்திருப்பார். ஆப்ஷன் பி பெரியார். அடுத்தது செவன்த் ஒன், நீதி கட்சிக்கு திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு, எந்த ஆண்டுனா 1944 சேலம் மாநாட்டில். எந்த மாநாடுனா சேலத்தில் வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சிக்கு பேர் மாற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கும், அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு வரும், அதுக்கப்புறம் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எப்போனா 1944. அடுத்தது குலக்கல்வி திட்டம் பற்றி கீழ்கண்டவற்றில் சரியானது. குலக்கல்வி திட்டம் அந்த காலத்தில் வந்து குலக்கல்வி திட்டமும் வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனுடைய சரியானது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ராஜாஜி. மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பது. இப்போ அவங்க அப்பா வந்து என்ன வந்து தொழில் செஞ்சாங்க, பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை வந்து வேறு ஏதாவது வேலைனா அதே ரிலேட்டடாக தான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் யாருன்னா ராஜாஜி. இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு காரணமாக இருந்தது. இதை எதிர்த்தவர் தான் யாருன்னா பெரியார். இதனால் ராஜாஜி வந்து அவருடைய பதவியை வந்து ரிசைன் பண்ணிடுவார். பின்னர் காமராஜர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். அதாவது ராஜாஜி பதவி விலகினதுக்கப்புறம் காமராஜர் வருவார் சிஎம்மா. இதனுடைய இதுக்கு என்ன ஆன்சர் ரைட் அப்படின்னா ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. இது எல்லாமே வந்து சரியானது. இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் ராஜாஜி தான். இதனுடைய மீனிங் என்னென்னா மாணவர்களுக்கு அவர்களுடைய தந்தையர்கள் செய்த அந்த தொழில்களில் வந்து பயிற்சி அளிப்பு தான். இதை வந்து எதிர்த்தவர் யார்னா பெரியார், காமராஜர் ரெண்டு பேருமே வந்து எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதனால் ராஜாஜி வந்து பதவி விலகிடுவார். பதவி விலகினதுக்கப்புறம் யார் சிஎம்மா பொறுப்பேற்பாங்கன்னா காமராஜர் தான் வந்து பொறுப்பேற்பாங்க. அடுத்து நைன்த் ஒன், சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிப்படக்கூடியவர் யார் அப்படின்னா பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பார். சமயம் அப்படின்னா நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருன்னா பெரியார். டென்த் ஒன், பெரியார் எந்த ஆண்டிலிருந்து சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கினார்? எந்த வருஷத்துலேருந்து சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுடைய குறித்து வந்து பேச தொடங்கினார் அப்படின்னா ஆப்ஷன் டி 1929 அந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டிலேருந்து பெண்களுக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறார். அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஒரு நூல் எழுதுகிறார். என்னென்னா பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பெரியார் தான். அடுத்து டுவெல்த் ஒன்,
தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு என்ன சட்டம்னா, இந்து வாரிசுரிமை சட்டத்தை வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு வந்து ஆப்ஷன் ஏ 1989. அடுத்து 13வது க்வெஸ்சன், இரட்டைமலை சீனிவாசன் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இவர் வந்து தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர். 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடிந்திருக்கார். யார்னா, இரட்டை மலை சீனிவாசன். இது வந்து எல்லாமே சரியானது. அப்போது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இரட்டை மலை சீனிவாசனை தாத்தான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தார். 1859 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒடுக்கமாட்ட மக்களினுடைய சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடிந்திருக்காரு. அடுத்தது, இரட்டை மலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள். இவர் பெற்ற பட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, ராவ் சாஹிப் பட்டம் 1926 பெற்றிருக்காரு. இது சரியானது. என்ன பட்டம்னா ராவ் சாஹிப். ராவ் பகதூர் பட்டம் 1930, திவான் பகதூர் பட்டம் 36, 1936, ஜிவிஎஸ் சரித சுருக்கத்துக்கான பட்டம் வந்து 1939. இப்போது இதனுடைய 4 பட்டமும் வந்து சரியானது தான். ஓகேங்களா, இரட்டைமலை சீனிவாசன் 4 பட்டம் பெற்றிருக்காரு. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர், ஜிவிஎஸ் சரித சுருக்கம். ஓகேங்களா, அனைத்தும் சரி. அடுத்தது 15வது, 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் தான் வந்து இந்த ஆதி திராவிட மகாஜன சபைன்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை 1893 வந்து உருவாக்கியிருந்திருக்காரு. அடுத்தது 16வது, ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு. இது வந்து ஜென்ரலாக ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு. அந்த ரெண்டு அமைப்புகளினுடைய தலைவராக இருந்தவர் யார்னா, இரட்டைமலை சீனிவாசன். நம்ம ஆல்ரெடி முன்னையே பார்த்தோம், இரட்டைமலை சீனிவாசன் வந்து எதுக்காக வந்து போராடிந்திருப்பான்னா, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்கு போராடிப்பார். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு வரும்போது யாருன்னா, இரட்டைமலை சீனிவாசன் வருவார். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரினுடைய கூட்டமைப்பு, இது ரெண்டுத்துக்கு தலைவராக இருந்தவர் இரட்டைமலை சீனிவாசன். அடுத்ததா 17th க்வெஸ்சன், காந்தியடிகளை இரட்டைமலை சீனிவாசன் எங்கு சந்தித்து அவருடன் நெருக்கமானார்? காந்தியடிகளும் இரட்டைமலை சீனிவாசனும் எங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்காலே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, எந்த இடம்னா தென்னாப்பிரிக்கா. அடுத்தது 18th, இரட்டைமலை சீனிவாசன் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக ஆண்டு எந்த வருஷம் வந்து சட்டசபை உறுப்பினராக இருந்தார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1923 சட்டசபை உறுப்பினராக இரட்டைமலை சீனிவாசன் இருந்திருக்காரு. எந்த ஆண்டுனா 1923. இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற எந்த வட்டவேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார்? இவர் வந்து ரெண்டு வட்டவேசை மாநாடில் வந்து கலந்துருப்பார். என்னென்னா 1930-31 முதல் மற்றும் இரண்டாவது வட்டவேசை மாநாடில் வந்து கலந்துருப்பார். இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஓகேவா, அடுத்தது மயிலை சின்னத்தம்பி ராஜா பற்றி சரியானதை வந்து தேர்ந்தெடுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களில் முக்கியமானவர். அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கியதில் ஒருவர் ஆவார். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். அடுத்து சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டுள்ளார். இது எல்லாமே வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜாவுக்கு சரியானதா. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவர்களில் முக்கியமானது. இரட்டைமலை சீனிவாசனும் வந்து முக்கியமானவர், அதில் இவரும் ஒருத்தர். அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கியதிலும் ஒருவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு போனவரையான போன முதல் உறுப்பினரையான மயிலை சின்னத்தம்பி ராஜா. அடுத்தது நீதி கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அப்போது இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. அடுத்து 21வது, ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் எனும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர். என்னென்னா ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் அப்படின்ற வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி, மயிலை சின்னத்தம்பி ராஜா, எம்சி ராஜா. இது ரெண்டுமே வந்து ஒருத்தரே தான். ஓகேங்களா, மயிலைக்கு எம், சின்னத்தம்பிக்கு சி. ஓகேங்களா, எம்சி ராஜா. இதை வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜான்றதை எம்சி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட வந்து க்வெஸ்சன் பேப்பரில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஷார்ட் நேமும் வந்து தெரிஞ்சுக்கணும், ஃபுல் நேமும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மயிலை சின்னத்தம்பி ராஜாவை எம்சி ராஜான்னு சொல்லுவாங்க. அடுத்து 22,
சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சிகளாக மேற்கொண்டவர். சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சவங்க யார் யார்னா, பிபி வாடியா, மா சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தா, இவங்க மூணு பேருமே வந்து நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்து 23, இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம், என்ன சங்கம்னா சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, எந்த ஆண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1918 வந்து சென்னை தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கியிருந்திருப்பாங்க. அடுத்ததா 1920 அக்டோபர் 31, டேட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1920 அக்டோபர் 31 அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எப்போ நடந்திருக்குன்னா 1920 19 வந்து சென்னை தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க. இங்கே அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு அடுத்த வருஷம் 1920 அக்டோபர் 31 வச்சுருந்துருக்காங்க. எங்கே அப்படின்னா பம்பாயில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஆப்ஷன் பி, பம்பாய். அடுத்தது, சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடி யார் அப்படின்னா மா சிங்காரவேலர். அது இல்லாமல் பொது உடைமைவாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பௌத்த சமய முன்னோடி, இது எல்லாமே வந்து சிங்காரவேலர் தான். ஓகேங்களா, இன்றைக்கான 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கான PDF வந்து டெலகிராம் லிங்க்கில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.